பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாரி மாமா, மனோவித்யா விஷயத்துல நான் செஞ்சது தப்புதான், அதனாலதான் நீங்க கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் மனோ விஷயமா பாக்கல, கீர்த்தியோட வாழ்க்கைய பாத்துட்டேன். அதான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே மாமா நான் செய்வேன், என்ன நம்புறீங்கல்ல? மா, உன் மேல நான் வச்சிருக்கேன்னு நம்பிக்கை, அது என்னைக்குமே மாறாது. அவ்வளவுதான், மாமா உன்னை நம்பலையோன்னு நினைச்சு நீ வருத்தப்படாத. போ. சரிங்க அண்ணா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. பவி வா. சங்கவி கண்ணபா, எப்படிடா இருக்க? அப்பாக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியலடா. பேசணும்னு தோணுச்சுன்னா கால் பண்ணுங்க, இல்லைன்னா எப்போ வேணாலும் அங்கே வாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? நம்ம வீட்டுக்கு வந்துருமா? அங்கே வேண்டா. நீ அப்பப்போ அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தா கூட அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேன்டா. அப்பாவை நம்புமா. சாரிப்பா, நான் முடிக்க வேண்டிய வேலை அங்கே நிறைய இருக்கு, அதை முடிக்காம என்னால் இங்கே வர முடியாது. உனக்கு என்ன பைத்தியம்? எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா, அப்பா நான் பாத்துக்கிறேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. பா, சரிப்பா, இன்னைக்கு கூட நான் வர ரெடி. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான். சொல்லு. அப்பா செய்யற என்ன செய்யணும்? பவி ஆதிய விட்டு போகணும், நிரந்தரமா அந்த வீட்டை விட்டு அவ போகணும். அவ போயிட்டா போதும், அடுத்த நிமிஷம் நான் கிளம்பி இங்க வந்துடுறேன். மத்ததை அப்புறம் பாத்துக்கலாம். மத்ததுனா? உங்களுக்கு புரியல? உங்களுக்கு ஏன் ஆதி பைக்க பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. சங்கவி, இப்படியே போச்சுன்னா நான் சட்டையை கிழிச்சிட்டு ரோட்ல திரிய வேண்டியதுதான். அந்த அளவுக்கு எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க. அப்பாவை நினைச்சியா நீ? அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு யோசிச்சிருக்கியா? நான் அவமானப்படுறது ஓகேவா உனக்கு? நான் இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பேச இங்க வரல. வெளியில எவனை பார்த்தாலும் நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டேங்கிறான். உன் பொண்ணு தாமோதரம் வீட்டுல இருக்காளாவே, கல்யாணம் நின்னதுல இருந்து நீயும் அவனும் பேசிக்க மாட்டேங்கிறாமேன்னு ஒருத்த விடாம கேக்குறான். பத்தாவதுக்கு பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கண்டவெல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஏன் இப்படி இருக்கேன்? அதுக்கு நீங்க தான் காரணம். உங்க குணம் தான் எனக்கும் இருக்கும். ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டேன்னா அதை முடிக்காம எப்படிப்பா நான் பின்வாங்குவேன்? நீங்க அப்படி செய்வீங்களா? மாட்டீங்க தானே? நானும் அப்படிதான்ப்பா இருப்பேன். சரிம்மா, உனக்கு என்னதான் செய்யணும் சொல்லு, செஞ்சு தொலைக்கிறேன். அப்படி வாங்க, உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கதான் வந்தேன். செய்வீங்கல்ல? ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லு. சொன்னல்ல, பவி அந்த வீட்டை விட்டு ஓட வைக்கணும்னு. அத நான் மட்டும் செஞ்சிடலாம்னு நினைச்சேன், என்னால தனியா முடியல. அதா வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன். இப்பவாவது புரிஞ்சுத? அதுக்காக நான் எதையுமே செய்யலன்னு நினைச்சிடாதீங்க. மத்தவங்களா என்ன நம்புறாங்களான்னு தெரியாது. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் தாமோதரன் அங்கிள் என்ன முழுசா நம்புறாரு. நான் சொன்னா எதையும் கேக்குற அளவுக்கு நான் அவரை கொண்டு வந்திருக்கேன்பா. இந்த டைம்ல நீங்களும் எனக்கு லைட்டா சப்போர்ட் பண்ணா போதும், ஈஸியா பவியோட கதையை முடிச்சிடலாம். ஏதாவது பிளான் வச்சிருக்கியா, இல்ல இனிமே தான் ஐடியா பண்ணணுமா? அரவிந்த் கடைசி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சால. ஆமா, அந்த வயசானவங்களுக்கு ஏதோ பண்ண போறேன்னு புதுசு புதுசா சொல்லிட்டு இருந்தானே, அதை இன்னும் இழுத்துட்டு கிடக்க? இல்லப்பா, ஆதி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். எப்ப? இன்னைக்குதான்ப்பா. சைன் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டான். 2 மாசத்துல வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு சொல்றான். எப்படிமா, எவ்வளவு ஸ்பீடா பண்ணாலும் குறைஞ்சது 3 மாசம் ஆகுமே. இல்லப்பா, பவிக்கு குழந்தை பிறக்கிறப்போ இதுவும் ரெடியா இருக்கணுமா? எப்படியும் செஞ்சிருவோன்னு ஆதியும் பவியும் திட்டம் போடுறாங்கப்பா. முக்காவாசி கிணத்த தாண்டிட்டேன்னு சீதாமா சொல்றாங்க. அதுக்கு மேல அவங்க தாண்டவே கூடாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த முடிச்சாங்கன்னு இனிமே எதுலயுமே அவங்க பேர் வரவே கூடாது. அதுக்கு உங்க ஹெல்ப் எனக்கு வேணும். ஆதியும் பவியும் ஃபுல் ஃபோர்ஸா இறங்குவாங்க. அவங்கள தடுக்க உங்களால மட்டும்தான் முடியும்னு எனக்கு தெரியும். எப்படி செய்ய போறோம்னு நீங்க தான்ப்பா சொல்லணும். இத மட்டும் நாம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா நீங்க சொன்ன மாதிரி நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டே இருப்பேன்பா.
சீதாமா, என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல? என்ன விட ஸ்பீடா குதிச்சு வரீங்களே? போடா, குதிச்சு வராங்களாம். பின்னண்ணா, பறந்தா வந்தீங்க? இல்ல இல்ல, நீங்க வந்த ஸ்பீட பார்த்தா அப்படி கூட சொல்லலாம். பவித்ரா கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக போயிட்டு இருக்கேன். ஏன் எங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதா? டேய், இது என்னடா கேள்வி? டேய், வாடா. சாமி கிட்ட வேண்டின மாதிரி நடந்துருக்கு. பவி, பவி வாங்க. சீதம்மா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? வேற எங்க போறது? கழுத கெட்டா குட்டி தவறு. டைனிங் ஹால் இல்லன்னா ஹாலு, இல்லன்னா பவித்ரா ரூம். ஆமாமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஊர்ல எல்லாம் குட்டி செவர்ல தான் உட்காந்துருப்பாரு. அது எப்படி தாத்தா, செவர்லாம் ஏறிடுவீங்களா? பின்ன சும்மா அப்படி அசால்ட்டா ஏறுவேனே? அதெல்லாம் இப்ப இல்ல, 40 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன சீதம்மா, அவசரமா வந்த மாதிரி இருந்துச்சு? அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன் பவி. மாமா கிட்டியா? என்ன சொல்றாரு சீதம்மா? என்ன என் மேல வருத்தத்துலதான் இருக்காரா? வருத்தம் என்ன வருத்தம், அதெல்லாம் சரியாயிடும். அப்பா என்ன சொன்னாரு? அரவிந்தோட ப்ராஜெக்ட் பத்தி சொல்லி அண்ணனை சந்தோஷப்படுத்த நினைச்சோம்ல. எல்லாம் உங்களாலதான், நான் இல்லனா அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆமா, என்ன கூட்டிட்டு போகாம நீங்க மட்டும் சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா அவர் உண்மையாவே சந்தோஷப்பட்டிருப்பாரு சீதம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு சைட்டுக்கு அண்ணனும் வரேன்னு சொன்னாரு. நிஜமாவா சீதாமா, அவரே வரேன்னு சொன்னாரா? ஆமாண்டா, அரவிந்தோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது சீதா, அத போய் பார்க்கணும்னு அவரே தான் சொன்னாரு. பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மைதானே? நாங்க இல்லாதப்ப எப்படி மனசு மாறி இருக்காரு பாருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அவர் யோசிச்சிருப்பாரு, தோணி இருக்கும், அவ்வளவுதான். எது இப்படியோ, இதத்தானே நீங்க எதிர்பார்த்தீங்க? ஆமா தாத்தா, எல்லாம் உங்க பூட்ட குழந்தை வரப்போற நேரம். பவி, மெதுவா மெதுவா. பவி, தேங்க்ஸ் சீதம்மா. ஏன் ஏன் பவி? இல்லாது சந்தோஷத்துல என் அறியாம கண்ணீர் வருது. உனக்குதான் மனசுல இருந்து குழந்தை நன்றி சொல்றான்னு நினைக்கிறேன். சீதம்மா, இப்படி வாங்க. செல்லக்குட்டி, தூங்குறியா இல்ல முழிச்சிருக்கியா? முழிச்சுதான் இருக்காதி, உதைக்குது. உன் சித்தப்பா குரல கேட்டதும் ஆக்டிவ் ஆயிட்டியா? சரி, நீ ஒண்ணு கேட்டியா, சீதம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? உங்க அப்பாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆக போகுது.